ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எயிடமேட்டிக்ஸ் ப்ளஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபைவ் இயர் பிளான் அதாவது ஐந்தாண்டு திட்டங்கள் பற்றின இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் நிச்சயமாக ஐந்தாண்டுகள் திட்டம் பற்றின கொஷின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வரும் ஸோ கண்டிப்பாக வந்து இதை நம்ம பார்க்கணும் அது இயர்ஸும் சரி அண்ட் அதோடைய நோக்கம் அந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அது எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம் இது வரைக்கும் நமக்கு எத்தனை ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா பன்னிரெண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் அதுலேயும் அந்த டுவெல்த்து ஃபைவ் இயர் பிளான் அப்போ பாதியிலே வந்து அதை நிறுத்திட்டு நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு ரெண்டாயிரத்தி பதினேழு பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு காலத்திட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலே வந்து நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு ஐந்தாண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிடலை மேற்கொள்ளும் முறை ரஷ்ய நாட்டிலிருந்து தான் வந்து பெறப்பட்டது ஏன்னா ரஷ்யாவில் வந்து ஏழாண்டு திட்டத்தை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க இந்தியா வந்து அதை முன்மாதிரியாக வச்சு தான் ஐந்தாண்டு திட்டத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது அப்போ ஐந்தாண்டு திட்டங்கள் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா ரஷ்யா நாட்டிலிருந்து வந்துச்சு இதெல்லாமே ஒவ்வொரு ஃபைவ் இயர் பிளானும் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சு எப்போ எண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயர் நடுவில் வந்து திட்ட விடுமுறை வந்து விட்டுருப்பாங்க ஸோ அந்த இயர்லாம் வந்து விட்டுட்டுருப்போம் ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர் பிளான நைன்டின் ஃபிஃப்டி ஒன் டூ நைன்டீன் நைடின் சிக்ஸ் ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் சுழல் திட்ட காலம் அப்படின்னா என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு டு எழுபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு டு எழுபத்தி ஒன்பது வந்து சுழல் திட்ட காலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது எந்தெந்த ஆண்டுகள் வந்து ஐந்தாண்டு திட்டங்களுக்கு இடைவெளி விட்டாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டு தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று டு தொண்ணூற்றி ரெண்டு இதெல்லாம் வந்து இடைவெளி விட்டு நடத்தப்பட்ட ஐந்தாண்டு திட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டு தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று டு தொண்ணூற்றி ரெண்டு முதல் ஐந்தாண்டு திட்டம் டாமர் மாதிரியை அடிப்படையாக கொண்டது முதல் ஐந்தாண்டு திட்டம் டாமர் மாதிரியை அடிப்படையாக கொண்டது முதல் ஐந்தாண்டு திட்டத்தினுடைய முதன்மை நோக்கம் நாட்டின் வேளாண்மை முன்னேற்றம் நாட்டின் வேளாண்மை முன்னேற்றம்தான் முதல் ஐந்தாண்டு திட்டத்தினுடைய முதன்மையான நோக்கம் முதல் ஐந்தாண்டு திட்ட வளர்ச்சி வீதம் மூணு புள்ளி ஆறு சதவீதம் முதல் ஐந்தாண்டு திட்ட வளர்ச்சி வீதம் மூணு புள்ளி ஆறு சதவீதம் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் பிசி மகலனோபிஸ் மாதிரியை அடிப்படையாக கொண்டது இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் பிசி சி மகலனோபிஸ் மாதிரியை அடிப்படையாக கொண்டது இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் நாட்டின் தொழில் முன்னேற்றம் இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் நாட்டின் தொழில் முன்னேற்றம் இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி வீதம் நாலு புள்ளி ஒரு சதவீதம் இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி வீதம் நான்கு புள்ளி ஒரு சதவீதம் மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தின் மற்றொரு பெயர் காட்கில் திட்டம் மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தின் மற்றொரு பெயர் காட்கில் திட்டம் காட்கில் திட்டம்னாலும் மூன்றாம் ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னாலும் ஒன்று மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முதன்மை நோக்கம் சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல் மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முதன்மை நோக்கம் சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல் மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தில் வளர்ச்சி இலக்கை சீன இந்திய போரின் காரணமாக அடைய இயலவில்லை மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கை சீன இந்திய போரின் காரணமாக அடைய இயலவில்லை திட்ட விடுமுறை காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இது எதுக்காக இந்த திட்ட விடுமுறை காலம் வந்துச்சு அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் போர் காரணமாக வந்து திட்ட விடுமுறை வந்துச்சு திட்ட விடுமுறை காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இந்தியா பாகிஸ்தான் போர் காரணமாக திட்ட விடுமுறை அறிவிக்கப்பட்டது நான்காம் ஐந்தாண்டு திட்டத்தின் இரண்டு முக்கிய நோக்கங்கள் நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலையை அடைவது நான்காம் ஐந்தாண்டு திட்டத்தின் இரண்டு முக்கிய நோக்கங்கள் நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலையை அடைவது ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டத்தில் வேளாண்மை வேளாண் தொழில்துறை மற்றும் சுரங்கத் தொழிலுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டத்தில் வேளாண் தொழில்துறை மற்றும் சுரங்கத் தொழிலுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி வீதம் நாலு புள்ளி எட்டு சதவீதம் ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி வீதம் நாலு புள்ளி எட்டு சதவீதம் ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டத்திற்கான முன்வரைவு வரைவு டி தார் அவர்களால் தயாரிக்கப்பட்டது ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டத்திற்கான முன் வரைவு டிபி தார் அவர்களால் தயாரிக்கப்பட்டது ஆறாம் ஐந்தாண்டு திட்டத்தின் அடிப்படை நோக்கம் வறுமை ஒழிப்பு மற்றும் தொழில்துறை தற்சார்பு ஆறாம் ஐந்தாண்டு திட்டத்தின் அடிப்படை நோக்கம் வறுமை ஒழிப்பு மற்றும் தொழில்துறை தற்சார்பு ஆறாம் ஐந்தாண்டு திட்டத்தின் லட்சியம் வறுமை ஒழிப்பு அதாவது கரிபி ஹேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க ஆறாம் ஐந்தாண்டு திட்டத்தின் லட்சியம் வறுமை ஒழிப்பு அதாவது கரிபி ஹேட்டோ அப்படின்னு சொல்வாங்க ஆறாம் ஐந்தாண்டு திட்டம் முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது ஆறாம் ஐந்தாண்டு திட்டம் முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது ஆறாம் ஐந்தாண்டு திட்ட வளர்ச்சி இலக்கை விட அதிகமாக எட்டப்பட்டது அதாவது ஐந்து புள்ளி இரண்டு சதவீதம் இலக்காக நிர்ணயிச்சிருப்பாங்க ஆனால் நம்ம எவ்வளோ சதவீதம் அச்சீவ் பண்ணியிருப்போம்னா ஐந்து புள்ளி ஏழு சதவீதம் ஆறாம் ஐந்தாண்டு திட்டத்தில் திட்ட வளர்ச்சி இலக்கை விட அதிகமாக பெறப்பட்டது அதாவது ஐந்து புள்ளி இரண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வளர்ச்சியை செட் பண்ணியிருப்பாங்க ஆனால் நம்ம வந்து எவ்வளோ அச்சீவ் பண்ணோன்னா ஐந்து புள்ளி ஏழு சதவீதம் ஏழாம் ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல் மற்றும் வேலை வேலைவாய்ப்பை வழங்குதல் ஏழாம் ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல் மற்றும் ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பை வழங்குதல் முதன்முறையாக பொதுத்துறைக்கு மேலாக எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது அப்படின்னா ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு தான் ஏன்னா ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தனியார் துறைக்கு வந்து முன்னுரிமை வழங்கினாங்க முறையாக பொதுத்துறைக்கு மேலாக ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்தில் தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது எட்டாம் ஐந்தாண்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்த இயலாததால் ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டது எட்டாம் ஐந்தாண்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்த இயலாததால் இரு ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டது புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது எட்டாம் ஐந்தாண்டு திட்ட காலத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டு தொண்ணூற்றி ஏழு எ் ஃபைவ் இயர் பிளான் வந்திருக்கோம் அந்த இயரில் தான் வந்து புதிய பொருளாதார கொள்கை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு எட்டாவது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் தான் எட்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி வீதம் ஆறு புள்ளி எட்டு சதவீதம் எட்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி வீதம் ஆறு புள்ளி எட்டு சதவீதம் சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு ஒன்பதாம் ஐந்தாண்டு திட்டத்தில் முக்கிய கவனம் கொடுக்கப்பட்டது சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு ஒன்பதாம் ஐந்தாண்டு திட்டத்தில் முக்கிய கவனம் கொடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் வறுமை விகிதத்தை பதினைந்து சதவீதமாக குறைக்க குறிக்கோளை கொண்டிருந்த ஐந்தாண்டு திட்டம் பத்தாம் ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் வறுமை விகிதத்தை பதினைந்து சதவீதமாக குறைக்க குறிக்கோளை கொண்டிருந்த ஐந்தாண்டு திட்டம் பத்தாம் ஐந்தாண்டு திட்டம் விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி என்பது பதினோராம் ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி என்பது பதினொன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய நிலையான வளர்ச்சி என்பது பனிரெண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய நிலையான வளர்ச்சி என்பது பனிரெண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் இந்திய பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கான திட்டங்களை வடிவமைப்பதற்காக திட்டக்குழுக்கள் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்தியாவில் பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கான திட்டங்களை வடிவமைப்பதற்கான திட்டக்குழு நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய அரசு ஐந்தாண்டு திட்டங்களை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக நிதி ஆயோக் மூலம் பொருளாதாரத்தை திட்டமிட முடிவு செய்துள்ளது இந்திய அரசு ஐந்தாண்டு திட்டங்களை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக நிதி ஆயோக் மூலம் பொருளாதாரத்தை திட்டமிட முடிவு செய்துள்ளது பொருளாதார திட்டமிடலின் நோக்கம் வரையறுக்கப்பட்ட அளவிலான வளங்களை திறம்பட பயன்படுத்தி விரும்பிய இலக்குகளை அடைவதாகும் பொருளாதார திட்டமிடுதலின் நோக்கம் வரையறுக்கப்பட்ட அளவிலான வளங்களை திறம்பட பயன்படுத்தி விரும்பிய இலக்குகளை அடைவதாகும் பொருளாதார முன்னேற்றத்தை அடைவதற்கு கனரக தொழிற்சாலைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கிய திட்டம் இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் பொருளாதார முன்னேற்றத்தை அடைவதற்கு கனரக தொழிற்சாலைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கிய திட்டம் இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் முதலாவது ஐந்தாண்டு திட்டத்தில் ஆறு சதவீதமாக இருந்த தொழில்துறையின் பங்கு இரண்டாவது ஐந்தாண்டிற்கு பின்னர் இருபத்தி நாலு சதவீதமாக உயர்ந்தது முதலாவது ஐந்தாண்டு திட்டத்தில் ஆறு சதவீதமாக இருந்த தொழில்துறையின் பங்கு இரண்டாவது ஐந்தாண்டிற்கு பின்னர் இருபத்தி நாலு சதவீதமாக உயர்ந்தது எரிபொருள் மின்சக்திக்கான முதலீட்டு ஒதுக்கீடு முதல் நான்கு திட்டங்களில் மிக குறைவாக இருந்தது எரிபொருள் மின்சக்திக்கான முதலீட்டு ஒதுக்கீடு முதல் நான்கு ஐந்தாண்டு திட்டங்களில் மிகக் குறைவாக இருந்தது முதல் இரண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் மிதமான வளர்ச்சியை இலக்காக கொண்டிருந்ததால் பொருளாதார நிபுணர்கள் இந்த வளர்ச்சி விகிதத்தை இந்து வளர்ச்சி வீதம் என்று அழைத்தனர் முதல் இரண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் மிதமான வளர்ச்சியை இலக்காக கொண்டிருந்ததால் பொருளாதார நிபுணர்கள் இந்த வளர்ச்சி விகிதத்தை இந்து வளர்ச்சி விகிதம் என்று அழைத்தனர் இந்திய பொருளாதாரம் தாராளமயமாக்கப்பட்ட திட்ட காலம் எட்டாவது அப்போ தான் வந்து அந்த புதிய கொள்கைகள்லாம் கொண்டு வந்திருப்பாங்க புதிய பொருளாதார கொள்கைகள் இந்திய பொருளாதாரம் தாராளமயமாக்கப்பட்ட திட்ட காலம் எட்டாவது ஐந்தாண்டு திட்ட காலம் எந்த திட்ட காலத்திற்கு பிறகு அனைவரையும் உள்ளடக்கிய நியாயத்துடன் கூடிய நீண்ட கால வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னா இந்த எட்டாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு பிறகு தான் எட்டாவது ஐந்தாண்டு திட்ட காலத்திற்கு பிறகுதான் அனைவரையும் உள்ளடக்கிய நியாயத்துடன் கூடிய நீண்ட கால வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டு வருகிறது நன்றி